கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அமேன். தேவ பிள்ளைகள் யாவரையும் இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை நாளிலும் அம்மை நம் தேவனை ஆராய்ப்பது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அம்மை. எனவே தேவனை உயர்த்துவோம் அம்மை. நம் ஆலயங்களிலே கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாட்களிலே அம்மை ஆராதனைக்கு எந்த தடைகளும் இல்லாமல் அம்மை நம் வீடுகளிலே ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு சகல வழிகளையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அநேக அம்மை பாடுகளுக்கு மத்தியிலையும் அம்மை உலகத்தில் இருக்கிற சகல நெருக்கங்களுக்கு மத்தியிலையும் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாத்து நடத்துகிறது. எனவே அம்மை சோதரம் இனிமேலும் நடத்துவார், பாதுகாப்பார். நாம் இந்த நாளில் கூட நம் கர்த்தரை ஆராதிப்போமாக. இப்பொழுது நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் மகா இரக்கம் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைகளுக்கு ஆசுவித்து தாரும். நம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அமேன். தகப்பனே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இடைபட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களோடு நீர் வாசம் பண்ணும்படி கடந்து வருவீராக. நல்ல வார்த்தைகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய விலையேறப்பட்ட இன்ப பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நிரப்பும், ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். இந்த பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. எல்லாரும் கரங்கள் தேடி, எல்லாரும் அமை கரங்கள் தேடி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. அமை கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். யூதா கோத்திரனை துதிப்பேன், இம்மானு வேளரை துதிப்பேன் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் நம் இயேசு பெரியவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர் நம் கர்த்தர். கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. எல்லோரும் சொல்வோம், கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. யூதா கோத்திரனை துதிப்பே, இம்மானுவேலனை துதிப்பே. எல்லோரும் சொல்லுங்க, யூதா கோத்திரனை துதிப்பே, இம்மானுவேலனை துதிப்பே. இம்மானுவேலனை துதிப்பே, இம்மானுவேலரை துதிப்பே. கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. எல்லோருமாய் கர்த்தரை துதிப்பே, என் தேவனை ஆராதிப்பே. அமேன். கர்த்தரிடத்தில் சொல்லுமா, இயேசுவே நான் உம்மை துதிப்பேன் என்று சொன்னான். அமேன். ஒவ்வொரு நாட்களும் கிருபையாய் எனக்கு தந்தனை நடத்துகிறேன். அவை பாதம் கல்லிலே இடராதபடிக்கு என்னை தாங்கி நடத்துகிறேன். நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், மகிழ்ச்சியோடு நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். எல்லோருமாய் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். எல்லோருமாய் பரிசுத்தரே உம்மை, எல்லா கரந்தி பரிசுத்தரே உம்மை துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். எல்லோரும் ஆராதிப்போம். கர்த்தரை துதிப்பேன்,
என் தேவனை ஆராதிப்பேன். ஆமென். நல்லவரே, உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். காடுகளுக்கு நடுவிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஆமென் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த ஒரு தாவீதை ஆமென் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினான். தேவனை துதிக்கிறவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவரை துதித்து அவரை ஆராதிப்போமாக. நல்லவரே, உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். உம்மை துதிப்பேன் ஒரு சொல்வோம். நல்லவரே, உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். உம்மை துதிப்பேன் அமை சொல்லுங்க. நாள் முழுவதும் உம்மை துதிப்பேன் நாள் முழுவதும். உம்மை துதிப்பேன் மீண்டும் ஒரு முறை. நாள் முழுவதும் உம்மை துதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் என் தேவனை ஆராதிப்பேன். நான் உம்மை ஆராதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் தேவனே என் தேவனை ஆராதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் என் தேவனை ஆராதிப்பேன். அம்மை அவரை விடுதலையோடு ஆராதிப்போமாக. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து ஆராதிப்போம். ஒரு பலத்தோடு அவரை ஆராதிப்போம். ஆமென். ஜீசஸ் உன்னுடன் பலனாக துதிப்பேன் என் கீதமே உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. உன்னுடன் பலனாக துதிப்பேன் என் கீதமே உம்மை துதிப்பேன் என் கீதமே உம்மை துதிப்பேன். ஓ ஜீசஸ் என் கீதமே உம்மை துதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் என் தேவனை ஆராதிப்பேன் கர்த்தரை துதிப்பேன் என் தேவனை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்க தட்டி உற்சாகமா ஆவி நிறைந்து ஓ ராஷாச்சல போதனா ஓ ரிவி அக்கபோடல ஓ சாந்தல போதனா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எத்தனை நெருக்கமான சூழ்நிலைகளிலும் ஜீவன் சுகம் பலந்தங்களை பாதுகாத்து நம்முடைய கிருபை நிலைகளை காத்து கொண்டு உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்கிறேன். அமே தகப்பனே, நீ செய்த நன்மைகள் ஆராய்ந்து முடியாதவைகள். அமே சோத்திரம். அநேக நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். கிருபையாய் எங்களை காத்து நடத்திருக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கரங்களை தடி உற்சாகமாக ஓ ராஷாந்தல போதனா ரிகா பாபா பா சாந்தல போதனாமா. நன்றி ஆவியானவரே, உமை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் தட்டி ஓ ராஷாந்தல போதனா. நன்றி ஆவியானவரே. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவாயே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. உன்னதமான கர்த்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நல்லவர். நன்றி ஆவியானவரே. அமைன பாமுக்கு நன்றி ஆண்டவர். உன்னதமான கர்த்தரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால் இதுவரைக்கும் ஜீவனோடும் பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறபடியினால் இதுவரைக்கும் ஜீவனோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அமை சூத்திர எத்தனை ஆபத்துக்களும் அமை சொல் எத்தனை நெருக்கங்களும் வந்தாலும் அமை சூத்திரம் தாவீதுக்கு விடுதலை கொடுத்த அதே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அதே விடுதலை நீ கொடுத்து கொண்டிருக்கி ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. அமே தாவீது இப்படியா எழுதுகிறாய், நான் பயப்படும் நாளிலே அமே உம்மை நான் தேடுவேன் ஆண்டவரேன், உம்மை நோக்கி நான் பார்ப்பேன் ஆண்டவரேன் என்று எழுதுகிறார். அமே சோத்திரம். கர்த்தரை அமே சோத்திரம் அமை தேடும் பொழுது அமை நம்முடைய கிருபை நம்மை தேடி வருகிறது. ஓ ராஷாந்தல போது நம்ம நன்றி ஆவியானவரே. அமைன் சொல்லும் ஆண்டவரேன். அமை இந்த பயம் நிறைந்த சூழ்நிலைகள் எங்களை ஒன்று செய்ய முடியாது. அமை ஏனென்று சொன்னால் கர்த்தரங்களோடு இருக்கிறேன். அமை விடுதலை தருகிறேன். தேவனங்களோடு இருக்கிறேன். விடுதலை நாயகனங்களோடு கூட இருக்கிறபடியினால் அமை இந்த கிரியைகள் எங்களை சேதப்படுத்த முடியாது. உமையை சேவிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி அல்லேலூயா. எல்லோரும் கரங்கள் எழுதி சொல்லுமா. நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். நான் கலங்கிடும் நாளிலே உம்மையே நம்புவேன். சொல்லுங்க கரத்துயர்த்தி. நான் பயப்படும் நாளிலே
உம்மை நம்புவேன் நான் களங்கிடும் நாளிலே உம்மையே நம்புவேன் ஓ ஜீசஸ் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம் நன்றி ஆவியானவரே ஜீசஸ் ஹல்லேலூயா ஆமென் பயம் நிறைந்த சூழ்நிலை நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதா ஆமென் உலகத்தில் ஏராளமான அமை நெருக்கங்களும் உபத்திரவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா ஆமென் பயப்படாதே சிறுமல்லையே கர்த்தர் நோடுகளை இருக்கிறவர் அமை யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே நீ பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் நோடுகளை இருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய உன்னத பல நம்மையில் இறங்கி வரும் நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன் நான் களங்கிடும் நாளிலே உம்மையே நம்புவேன் நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன் நான் களங்கிடும் நாளிலே உம்மையே நம்புவேன் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் நான் பயப்படேன் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் நான் பயப்படேன் அவை கரந்தட்டி உற்சாகமாய் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார் நான் அமர்ந்திருப்பேனே அவன் எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் அது வாழ்க்காமலே போகும் அமை ஜீசஸ் அன்னைக்கு யோசுவாவுக்கு விரோதமாய் அமை உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அது வாய்க்காமல் போனது அமை சோத்திரம் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறவர் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவனுடைய ஆண்டவர் கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார் அமர்ந்திருப்பேனே எனக்கு விரோதமாய் உருவாகும் பார்க்காமலே போகும் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார் நான் அமர்ந்திருப்பேனே எனக்கு விரோதமாய் உருவாகும் பார்க்காமலே போகும் மந்திரமோ சுனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சினங்களோ அசைக்கவே முடியாதே மந்திரமோ சுனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சினங்களோ அசைக்கவே முடியாதே கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் நான் பயப்படேன் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் கர்த்தரின் சகாயம் நான் பயப்படேன் அவை பரந்தட்டி உம்மை கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி அவன் சொல்லுங்க அல்லேலூயா நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வல்லமில்லாத அவர் நம்மோடு இருக்கிறார் நல்ல கரங்கடி உற்சாகமாக கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே நாம் முன்னேறி செல்வேன் கம்பீரமாக இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாக இயேசுவின் நாமத்திலே தடைகளோ தமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது எல்லாரும் சொல்லுவோம் தடைகளோ தமதமோ
கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாதே கத்தர் என் சகாய சொல்லுங்க கத்தர் என் சகாய நான் பயப்படே தேரின் சகாய நான் பயப்படே கத்தரின் சகாய கத்தரின் சகாய கத்தரின் சகாய நான் பயப்படே எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை உற்சாகமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்கு நீ வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறீர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்மே சொத்துறோம் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு குறைவையும் அவர் வைக்கிறவர் அல்ல அவரே நமக்கு பலனாயிருக்கிறார் அவரே நமக்கு ஜீவனாயிருக்கிறார் அவர் நமக்கு துணையாயிருக்கிறார் அவன் கரம் தடி உற்சாகமாய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாக இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாகவே இயேசுவின் நாமத்திலே தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது சொல்வோம் தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாது சொல்லுங்க கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய நான் பயப்படே விடுமாய் கர்த்தர் என் சகாய சந்தோஷமாய் நல்ல கரந்த உற்சாகமாய் கர்த்தர் என் சகாய நான் பயப்படே கர்த்தர் நமக்கு ஒளியாய் அவர் இருக்கிறபடியினா ஆமென் நம்முடைய விளக்கை அவர் எரிந்து கொண்டே இருக்கப்படுவார் தாவீதின் விளக்கு அணைந்து போகவில்லை என் தாவீதுக்கென்று நான் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார் ஜீவ ஒளியாக கர்த்தர் நமக்குள் வந்திருக்கிறபடியினா இருளெல்லாம் விலகினது ஒரு வெளிச்சம் நம்மிலே உதித்தது ஆமென் ஜீசஸ் கத்தன் விளக்கை எரிய செய்வி நான் எரிந்து கொண்டிருப்பேன் நான் மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன் ஒரு சொல்லுங்க கத்தர் என் விளக்கை எரிய செய்வி நான் எரிந்து கொண்டிருப்பேன் நான் மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்னை தடுத்தாலும் யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது எல்லாரும் சொல்லுங்க யார் என்ன சொன்னாலும் யார் என்னை தடுத்தாலும் யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய நான் பயப்படே கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய கர்த்தர் என் சகாய நான் பயப்படே அவன் நல்ல கரந்தி நல்ல தேவனை மகிமைப்படுத்தி
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஆம், நான் பயப்படும் நாளிலே என் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நாம் போவது இல்லை. ஓ ஜீசஸ், கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார், அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, அவரை நல்ல ஆராதித்து ஓ ராஷாந்தல போதனா நல்ல விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வீடுகளிலே ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கி வரும், ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். உங்கள் வீடு முழுவதும் கர்த்தருடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாக்கப்படும். ஓ ஜீசஸ், நம்மை பாதுகாக்கிற நல்ல தெய்வம், நம்மை வழி நடத்துகிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகாது, நீ கலங்கி விடாது. கர்த்தரே நம் பலன். ஓ ராஷாந்தல போதனா ஓ ரிமா மா 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 ரஷக பா 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 பா. ஓ நன்றி ஆவியானவரே, நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிழையாம். ஆமென். ஸ்தோத்திரம். பாலாக் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், ஆமென், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். ஓ ஜீசஸ், கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆமென் அவர்களை யாராலும் தொட முடியாது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. மந்திரமோ சுனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாது. மந்திரமோ சுனியம் எல்லோரும் சொல்லுங்க. சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாது. ஓ ராஷாந்தல போதனா ரிபல கபல ஷக பதனா. அவன் இஸ்ரவேல் சேனைகளை அமை சோத்திரம் பிழிசிய சேனைகள் எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி அமை நெருங்கி வந்தார்கள். ஆனால் அமை சோத்திரம் கர்த்தர் இஸ்ரவேலின் பட்சத்தில் இருந்தார். அமை சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அமை ஒடுக்கி விடலாம் என்று சொல்லி பார்வோடு சேனைகள் பின்பதாய் துரத்தி கொண்டு வந்தது. ஓ, இனி இவர்கள் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. அமை செங்கடல் முன்பதாக இருக்கிறது, எங்கள் பட்டயத்திற்கு இவர்கள் இரையாக போகிறார்கள் என்று சொல்லி பார்வோன் சேனை நெருக்கினது. அமை ஆனால் அமை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அமை தன் ஜனத்தோடு கூட இருந்தார். அமை ஸ்தோத்திரம். செங்கடல் முன்பதாக தடையாக நிற்கிறதா? அமை யோர்தான் உனக்கு முன்பதாக தடையா நிற்கிறதா? எரிகோ கோட்டை உனக்கு முன்பதாக தடையா நிற்கிறதா? அமை ஸ்தோத்திரம். உன் பட்சத்தில் இருக்கிறவர், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர் யூத ராஜ சிங்கமாகிய கர்த்தாதி கர்த்தரவர். தொட முடியாது பார்வோனி சேனை, பிழிசைகள் நெருங்க முடியாது. இன்றிருக்கிற கொள்ளை நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் நெருங்க முடியாது, உன்னை சேதப்படுத்த முடியாது. ஓ ராஷாந்தல போதனா. அன்றியாவியானவர் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் எனக்கா யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கா யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். மந்திரமோ சுனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாது. ஓரா சாந்தலவதனா. கர்த்தர் நமக்கு விசுவாச வார்த்தையை கொடுக்கிறார், நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். பயப்படாதே சிறுமந்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாயின் கருவில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தாண்டவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற அப்படியே கர்த்தரை ஆராதித்து நன்றி ஆவியானவரே. கர்த்தர் என் விளக்கை எரிய செய்வார், நான் எரிந்து கொண்டிருப்பேன். நான் மலையின் மேலுள்ள பட்டேனமாக எரிந்து பிரகாசிப்பே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் விளக்கை எரிய செய்வார், நான் எரிந்து கொண்டிருப்பேன். நான் மலையின் மேலுள்ள பட்டேனமாக எரிந்து பிரகாசிப்பே. யார் என்ன சொன்னாலும்
யார் என்னை தடுத்தாலும் யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது. ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே. ஓ ராஷா கபா பாபா மாமா மா ஒரு மகிமை, ஒரு மகிமை அப்படியே மூடிக்கொள்ளுவதாக, ஒரு பிரசனம் அப்படி மூடிக்கொள்ளுவதாக. எத்தனை நெருக்கங்களும், எத்தனை ஆபத்துகளும், எத்தனை பிரச்சனைகளும், சஞ்சலங்கள், வேதனைகள் வந்தாலும் நம்மை மறந்து போகாத கத்தனமோடு இருக்கிறார். நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற கத்தனமோடு கூட இருக்கிறார். அமே ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை நீ ஒன்று ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். அமே சோத்ரம், அவர் முகத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடணும். அமே சோத்ரம், அவரே நம்மை கிருபையாய் தாங்கி நடத்துவார், அவரே கிருபையாய் நம்மை பலப்படுத்துவார். தந்தியாவியானவர், நம்மை மறவாமல் நிலைத்த நல்ல தெய்வம் அவர். ஓ மாசற்ற நல்ல நேசர் அவர். ஓ ஜீசஸ், ஆலயிலோ எல்லோரும் கரங்களை உயர்த்தி தந்தியாவியானவரே மறைவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை மறைவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இருவரை நடத்தி நீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இருவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி, கோடி நன்றி சொல்லுகிறோ. எல்லோருமாய் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துமா, அப்படியே கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போமா. அவர் நம்மை மறவாமல் இருக்கிறபடியினால் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம், பலத்தோடு சுகத்தோடு இருக்கிறோம். அவர் நம்மை மறவாத நல்ல தெய்வம், மாசற்ற நல்ல நேசர் அவர், மகிமைக்கெல்லாம் பாத்திரர் அவர். மறைவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறைவாமல் நீனைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறுபடி மாசலோ, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென். எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி வந்தீரே. ஆமென். எல்ரோயி நீர்தான் ஐயா, என்னையும் கண்டீரையா. ஆமென். நீர் மாத்திரம் இதுவரை எனக்கு உதவி செய்யாவிட்டார், ஆமென், சத்துருவானவன் என்னை அப்படியே விழுங்கியிருப்பான், அகல பாதாளத்துக்கு நேராக என்னை தள்ளியிருப்பான், மரண வாசலுக்கு அவன் கொண்டு போய் இருந்திருப்பான். ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருந்து இதுவரை நடத்தினீர். ஆண்டவரே,
எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி கோடி நன்றி ஆண்டவரே நன்றி ஆ கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல் எல்லோரும் மனதார நன்றி சொல்லும் சொல்லுங்க நன்றி சொல்லுங்கப்பா மனதார நன்றி சொல்வே ஓ நன்றி ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பலவீன நேரங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தினதப்பா அம்மே நம்முடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமாகும்படி எங்களுக்கு உதவி செய்தீர் அம்மே பாவத்தின் கிரியைகள் எங்களை உலகத்தில் ஆழ்த்தி வியாதிகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொண்டு வந்தது ஆனால் அம்மையுடைய சிலுவை மரணம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது எங்கள் காயங்களை ஆற்றினது எங்கள் கண்ணீரை துடைத்தது நன்றி சொல்லுகிறே பலவீன நேரங்களில் தந்தீரையா பலவீன நேரங்களில் தந்தீரையா சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான குடும் குடும்ப மருத்துவர் நீரே சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா ஓரவள சந்தல போதனா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வே எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஓ ராஷாந்தல போதனா ரிபல கவுடல ராஷாந்தல போதனமா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் இடைபடுவீராக இடைபடுவீராக இம்மட்டும் எங்களோடு பிரசன்னதுக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜப வேளையையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக நம்முடைய கிருபையில் கருத்துக்களை தருகிறோம் இப்பொழுது அமை ஸ்தோத்திரம் அமை சிஸ்டர் நம்மத்திலே வந்து அமை ஜபத்திலே நம்மை நடத்துவார்கள் நம் சேர்ந்து கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படிட்டு ஒரு விஷயம் கூட ராஜாதி ராஜாவை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம் ஜபம் பண்ணுவோம் இந்த நாட்களிலும் கூட தானே நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தெய்வ இந்த நாட்களில் தீர்வு கட்டளை விட வேண்டும் அப்பா தகப்பன இந்த லேசான உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வேத வாக்கியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆவியானவரே நம்முடைய மகிமை நம்முடைய வல்லமை நம்முடைய பிரசன்னம் இறங்கிட்டு தகப்பனே எல்லா இடத்திலும் தகப்பனே எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி அப்படியே ராஜாதி ராஜாவை நோக்கி அப்பா தகப்பன இந்த நாட்களில் இருக்கிறதான இந்த
உபத்திரவங்களும் இந்த அப்பா பாடு பிரச்சனைகளும் மறைந்து போக வேண்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் காணல் நீரை போல் அப்பா வச்சு காண உதவி செய்யுங்கப்பா. என் தேவ மகிமை இறங்கும் எங்கள் தேசங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா தலைவர்களையும் என் தேவ நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா எல்லா அதிகாரிகளுக்கும் தகப்பனே தேவ வல்லமை அப்பா அப்பா அவருடைய ஞானம் உண்டாக வேண்டும் தகப்பனே. ஆவியானவர் அப்பா இறங்கி ஆளுகை செய்யுங்க. தடைகளை உடைக்கிற ஆவியானவர் என் தேவனுடைய வல்லமை இறங்கணும்ப்பா. தேசங்கள் மேலே உங்கள் வல்லமை இறங்கணும் தகப்பனே. எல்லா வானமண்டல ஆவியின் கிரியைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. ஆவியானவரப்பா அந்த நாட்கள் எல்லா இடங்கள் இறங்குங்க. வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள் சுகமடையணும் வெள்ளமடையணும்ப்பா. சீக்கிரத்தில் தகப்பனே இந்த வியாதி முற்றிலும்ப்பா அழிந்து போகணும்ப்பா. இந்த வைரஸ் கிருமிகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அது மாத்திரமல்ல எல்லோரும் நம்ம ஒரு விஷயம் கூட எல்லா சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் தேவன் எல்லா சபைகளையும் சபை ஊழியங்களையும் போதகர்களையும் மிஷினரிமார்களையும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் தேவன் இந்த நாட்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும். தேவனோட வல்லமைக்கும் மகிமைக்கும் எந்த விதமான லாக்டவுன் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தின் அக்கினிக்கு எந்த விதமான தடைகள் கிடையாது. தேவனுடைய வார்த்தை பாய்ந்து போவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஓ தேவனே உங்களோட வல்லமை இறங்கணும்ப்பா. எல்லா உலக நாடுகள் எல்லா விதமான இடங்களும் உங்கள் அக்கினி பாய்ந்து போகணும். உங்கள் வல்லமை பாய்ந்து போகணும். ஓ தடை இல்லை ராஜா. உம்முடைய வல்லமைக்கும் மகிமைக்கும் பிரசன்னத்திற்கும் உம்முடைய அளவில்லாத அப்பா உங்கள் கிருபையின் வரத்திற்கும் அப்பா உங்கள் பிரசன்னத்திற்கும் எந்த விதத்தில் எங்குமே தடை கிடையாது. என் தேவ வல்லமை பாய்ந்து போகணும். எல்லா ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா மிஷினரி மார்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஓ தேவனுடைய அப்பா தகப்பனே ஆவியானவரே அப்பா இருள் பூமியை சூழ்ந்து கொள்ளும் போது தேவ மகிமை வெளிப்படும் அப்பா. உம்முடைய பிரகாசம் அப்பா அந்த பூமியை அப்பா இருள் சூழ்ந்து கொண்டது போல அப்பா தன ஜனங்களுடைய இருதயங்களும் ஜனங்களுடைய மனங்களும் அங்கலாய்ப்படைந்து இருக்கலாம். ஏதோ என்ன ஆகுமா என்று சொல்லு. ஒரு இருளை போல கண்கள் அப்பா இருதயங்களும் அப்பா இருளாக இருக்கலாம். ஆனாலும் தேவ வார்த்தையும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையும் உம்முடைய ஜீவனோட மகிமையின் பிரசன்னமும் ஒவ்வொரு இடங்களும் பிரகாசமாக கடந்து போக வேண்டும். உங்க வல்லமை நக்கினி பாய்ந்து போக வேண்டும் எல்லா இடங்களிலும். தகப்பனே கட்டப்பட்டிருக்கிற அப்பா ஜனங்கள் கட்டுப்பட்டு காணப்படுகிற இருதயங்கள் ஓ சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் எங்களுடைய தேசத்திலே. என் தேவ அக்கினி பாய்ந்து போக வேண்டும் தகப்பனே. தடைகள் மாறணும்ப்பா. தடைகள் மாறணும். அதற்கு உண்மையில் வாஞ்சையாக தாகமாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு மிஷினரிமார்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த நாட்களில் தேவனை நோக்கி சார்ந்து கொண்டிருக்கிறதான ஓ அந்த பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் பயன்படணும் எந்த இக்கட்டிலும் எந்த நெருக்கத்திலும். ராஜாவின் நாம மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துதல் எழும்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவ அக்கினி போடப்படட்டும்ப்பா. தேவ அக்கினி போடப்படட்டும்ப்பா. அப்பா நெருக்கப்படும் போது தேவன் எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அப்பா நாங்கள் ஒடுங்கி போவதில்லை தகப்பனே. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் எல்லா சூழ்நிலையிலும். எல்லா பிள்ளைகளப்பா எழும்பி இந்த நாட்களில் பிரகாசிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் தேவ வல்லமை விளங்கணும்ப்பா. ஆவியானவரே தகப்பனே உங்க வல்லமையும் உங்க மகிமையும் உங்க கிருபையும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக உம்முடைய சபை மூலமாக உங்க நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மூலமாக ஓ வைராக்கியமா எழும்பும் போது எங்க தேசத்தின் சிறையிருப்பு மாறும்ப்பா. எங்க தேசத்தில் இருக்கிறதான இருளின் கிரியைகள் ஒழிக்கப்பட்டு போகும். எங்க தேசத்தில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் தகப்பனே. உங்க நாமம் இந்த நாட்களில் உயர வேண்டும் தகப்பனே. எங்க தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க தமிழ்நாட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன் ஆளுகை செய்யுங்கப்பா. பொறுப்படுத்து நடத்துங்க. நம்மட கிருபை உங்களோட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து நிற்கும்படியா ஜெபிக்கிறப்பா. நீங்க மாத்திரமே உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். ஆனால் ஸ்ரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமே. கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல இருக்கிறோம். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆமே கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் நம்மை தேற்றி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனுள்ளதாக இருக்கிறது.
இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அம்மே நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளும் காத்திருக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து தெய்வ வார்த்தை ஜனங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். 22வது சங்கீதம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், என்றென்றைக்கும் வாழும் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அமை உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்த வசனத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவநாம மகிமைப்படட்டும். இன்றைக்கு தேசத்திலே ஆமை சோதனை, ஏராளமான இருதயங்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. அதாவது சொல்ல போனால் ஆமென், ஒரு கூட்ட ஜனத்தின் மத்தியிலே ஆமென் இருதயத்திலே பலவிதமான வேதனைகளும், இருதயங்களிலே பலவிதமான சஞ்சலங்களும் கசப்புகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக பல குடும்பங்கள் அமை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியாமல் ஏன் இந்த வாழ்க்கை மரித்துவிட்டால் நலமாக இருக்கும் என்கிற சூழ்நிலையிலே அமை பல குடும்பங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த குடும்பத்துக்களை பார்த்தாலும் சண்டைகளும் பகைகளும் வேதனைகளும் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் அமை கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையின் வாழ்க்கையில் அமை அதற்கு அப்பாற்பட்டு தேவன் அமை நம்முடைய இருதயங்களை அவர் மகிழ பண்ணி, அமை நம்முடைய இருதயங்களை அவர் சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்தி, அமைனோட ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அமை அலங்கரித்து அவர் பாதுகாத்து வருகிறார். அமைன் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமை சாதாரணமாக ஒரு உலகத்தின் ராஜ்யத்துக்குள் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் அமை சோத்திரம் பிசாசானவனால் உண்டாகிறதான வேதனைகளும் கண்ணீரும் நிச்சயமாய் உண்டு. ஆனால் அமை இந்த உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டு தேவர் ராஜ்யத்திற்குள்ளே அமை சோத்திரம் அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அமை ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும் கண்ணீர்களிலிருந்தும் அமை விடுதலை உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசினார். அமேன். பாழான இருதயமாய் அமை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நிம்மதியை இழந்து போய் இருக்கிற இருதயங்களாய் இருக்கிற எல்லா இருதயங்களையும் ஆண்டவர் பயிர் நீளமாக மாற்றுவார், ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவர் ஆக்குவார் என்று சொல்லி அமை நம்மோடு கூட பேசினார். இந்த நாட்களிலே அமை கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிற காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இதே வசனத்தின் மூலமாக. ஆமைன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நாகும் அமை தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், கர்த்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அமை இன்றைக்கு அமை ஜனங்களுடைய இருதயங்களை வெறுமையாக்க பண்ணுகிறதான ஏராளமான ஒரு அமை பொல்லாத சேனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பிசாசுடைய சேனைகள், அமை பிசாசுடைய தந்திரங்கள் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்களை வெறுமையாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரை அறிந்து தேவனுக்குள் வைராக்கியத்தோடு இருந்த தேவ பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மனமகிழ்ந்து கர்த்தருக்குள்ளே ஆராதித்து விடுதலையோடு இருந்த பிள்ளைகள் அவருடைய இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு அமை ஸ்தோத்திரம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைக்கினராய் பிசாசனவன் ஏராளமானவரை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்தில் அமை ஆராதனைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள், நல்ல பக்தி வைராக்கியத்தில் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு ஆராதிக்க அமை ஆலயத்திற்கு வர முடியாதபடியினால் சோர்ந்து போகிற ஒரு நிலை இன்றைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள் முழுமையாக வைராக்கியத்தோடு வராதவர்கள் எல்லாம் அமை அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள்
என்று சொல்லி தெரியாத ஒரு அமை நிலைதான் இன்றைக்கு தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமை இதை அமை இந்த காலகட்டத்தை பிசாசனவன் சாதகமாய் பயன்படுத்தி அமை சபைகளிலே ஜனங்களுடைய இருதயங்களை அவன் வெறுமையாக்கி கொண்டிருக்கிறான். அமை அவர்களுக்கு இருக்கிற பிரசன்னம் குறைந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஜப வாழ்க்கை குறைந்து கொண்டிருக்கிறது, தேவனோடு அவர்கள் கொண்டிருந்த உறவு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஏன் என்று சொன்னால் அமை தேவனோடு இருக்கிற அந்த உறவு குறையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகுந்த வெறுமை உண்டாகும். அந்த வெறுமை உண்டாகும் பொழுது அமை தேவையில்லாத மனவேதனைகளும் கசப்புகளும் சஞ்சங்களும் அந்த இருதயங்களை குடிகொண்டிருக்கும். அமை ஆனால் ஆண்டவர் இந்த வேதனைகளிலிருந்தும் வெறுமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாதுகாக்க வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அதனால் தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்லுகிறார். இனி என்ன நெருக்கத்துக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த சோதனைகளுக்கு ஊடாக நீங்கள் போய்கொண்டிருந்தாலும், அமை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லையா, அமை சொத எந்த நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் அமை உங்கள் இருதயத்தில் அந்த வெறுமை வராது, உங்கள் இருதயத்தில் அந்த சஞ்சலங்கள் வராது, உங்கள் இருதயத்தில் அந்த கஷ்டங்களும் கண்ணீர்களும் வராது. ஏனென்றுச்சுன்னா உங்கள் இருதயங்களை மையல பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், உங்கள் இருதயங்களை வாழ வைக்கிற கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அவன் எப்பொழுது நம்ம இருதயம் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமைன் சோத்திரம். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவர் வெறுமையாய் வைப்பதற்கு அவர் விரும்புகிற தேவன் அல்ல, அவர் இருதயங்களை எப்பொழுது நிரப்பியிருக்க தேவன் விரும்புகிறார். அமை எபேசியர் 1:23 இப்படியாய் சொல்லுகிறது. எபேசியர் 1:23 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கு தலையாக தந்தரலாம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அமை சபைக்கு தலையாக அவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் தேவ சபை. அமைன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றாலும் நம்மை நிரப்புகிற ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். அமைன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயங்களை எல்லாவற்றால் நிரப்புகிறார். சந்தோஷம், மனமகிழ்ச்சி, தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி அமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் நம்மை தொட முடியாமல் அமை சோத்திர இருதயங்களுக்குள்ளே அவர்கள் புகுந்து விட முடியாமல் தேவன் பாதுகாத்து அவர் வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறார். அமை சோத்திர கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறுமையா இருப்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. தேவ பிள்ளைகள் அமை அவருடைய இருதயங்கள் அமை மனமகிழ்ச்சியினால் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுக்கு சுத்தம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஏனென்று சொன்னால் அவர் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறது. அந்த கிருபைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை வருகிறது அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அமை சோதர கர்த்தர் நமக்கு வசனங்களை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்தி அவருக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அமை சோதரம் வெறுமை ஆகாமல் இருக்க நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் வெறுமை வருகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் ஆமீன் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:43 நாம் வாசிப்போம். மத்தேயு 12:43 நாம் வாசிப்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட நிலங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் உன்னை விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு போதுமானது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மனிதனை விட்டு வெளியேறினதான ஒரு பிசாசு இப்பொழுது எங்கே குடிகொள்வதென்று அலைந்து தெரிகிறது. அமை பிசாசனவன் குடிகொள்கிற இடம் எது? அமை சோதரை, யார் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார்களோ, யார் கர்த்தரை தேடாமல் இருக்கிறார்களோ, யார் அமை உலக ஆஸ்திகளிலே ஈடுபாடு காட்டி உலகனுடைய உலகத்தினுடைய சகல ஆஸ்திகளின் மேல் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான், இருதயம் தான் பிசாசுக்கு பிடித்த ஒரு இருதயம். அமை இப்பொழுது ஒரு மனிதனை விட்டு கடந்து போன பிசாசு அவன் அலைந்து திரிகிறான். அமை அவன் அங்கே குடிகொள்வதற்கு இடமில்லை. இப்பொழுது நான் விட்டு வந்த அந்த வீட்டுக்கே நான் திரும்ப போகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த வீடு வெறுமையாக்கப்பட்டிருப்பதை கண்டு அமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இங்கு வீடு என்று சொல்லப்படுவது நம்முடைய இருதயத்தை சொல்ல குறிக்கிறது. நம்முடைய இருதயம் அங்கே வெறுமையாக்கப்பட்டிருப்பதை அவன் கண்டு, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அமை இருதயத்தை பிசாசு வெறுமையாக்கி வைத்திருந்தான். யாரோ ஒருவர் அவனுக்காக இயேசுவை குறித்து அறிவித்து ஜெபித்த பொழுது அந்த பிசாசு வெளியேறி போய்விட்டது. அந்த இயேசுவின் அன்பை இந்த மனிதன் அறிந்து கொண்ட போது அந்த பிசாசு அவனுக்கு இருக்க முடியாமல் வெளியேறி போய்விட்டது. ஆனால் அது வெளியெல்லாம் சுற்றி திரிந்து திரும்ப அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் அதே வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் வளரவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அவன் ஜெப வாழ்க்கை வளரவில்லை. வசனத்தில் இருக்கிற அறிவு அவனுக்கு வளரவில்லை. அவன் உலக காரியத்திலே மறுபடியும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடினால் அவன் பிசாசானவன் எப்படி அவன் இருதயத்தை விட்டு விட்டு போனான், அதே போல வெறுமையாகவும் பெருக்கி அலங்கரிக்கப்பட்டது. அதாவது உலக காரியத்தினால் அவனுடைய இருதயமானது அவன் முழுவதுமாக நிரப்பப்பட்டதாக, உலகத்தினுடைய பண ஆசைகள், உலக இச்சைகள், உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் இவைகளினால் தங்கள் இருதயமெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறதாக கண்டு மறுபடியும் பிசாசானவன் தான் வாழ்வதற்கு எளிதான இடம் இதுதான் என்று சொல்லி அவன் மறுபடியும் ஏழு ஆவிகளை கூட்டுக்கொண்டு கூட்டமாக உள்ளே வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அமேன். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்பட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவனுடைய அவன் இருதயத்தை முதலாவது வெறுமைப்படுத்துவது பிசாசானவன். அவன் இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது அவன் மனிதனுடைய இருதயமெல்லாம் வெறுமையாக்கப்பட்டு அமை சோத்துல அவன் இருதயம் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் பல கஷ்டமும் கண்ணீர் நிறைந்ததாய் மாறிவிடுகிறது. உலக வாழ்க்கை அவனுக்கு கசப்புள்ளதாய் மாறிவிடுகிறது. அமை முதலாவதாக பிசாசானவன் அமை என்ன செய்கிறான்னு சொன்னால் அமை இருதயங்களை வெறுமையாக்குகிறான். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அமை முதலாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திற்கும் அநேக இடைவெளிகள் இருக்கிறதை வேத பண்டிகர்கள் கூறுகிறது உண்டு. அமை லூசிபராகிய பிசாசானவன் பூமியிலே வந்து விழும்பொழுது அமை அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது என்று சொல்லி வேதம் சொல்லுது. முதலாவது வசனம் ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது ஆதியிலே அமை சொல்லுது, கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிருஷ்டிக்கிற எந்த ஒரு அமை சொல்லுது, வானமானாலும் பூமியானாலும் எந்த ஒரு மரம் செடி மிருக கொடிகளானாலும் அது ஒழுங்கில்லாமல் இருப்பது இல்லை. முதலாவது வசனத்தில் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ரெண்டாவது வசனம் சொல்கிறது ஆமை சோதரன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று சொல்லி. எப்படி அது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் மாறினது? ஆமை பிசாசானவன் லூசிபரான பிசாசு, தேவதூதனாக இருந்த பிசாசு இந்த பூமியிலே அவன் அமை தேவதூதனாக இருந்தவன் அமை பாவம் செய்தபடியினால் பிசாசானவனாக பூமியிலே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பொழுது அவன் விழுந்த அந்த பூமி அது வெறுமையாய் மாறிப்போனது. எந்த குடும்பத்துக்குள்ளே பிசாசனுடைய கிரியை வந்து விடுகிறதோ அந்த குடும்பம் வெறுமையாய் மாறிப்போகும். ஆசீர்வாதங்களை இழந்துவிடும். அவள் குடும்பத்தில் இருக்கிற மேன்மைகளை இழந்துவிடும். சந்தோஷத்தை இழந்துவிடும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அமை சோதர் உங்கள் குடும்பத்தில் அமை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? சந்தோஷம் இல்லாமல் வறுமையோடும் தரித்திரத்தோடு இருக்கிறீங்களா? அமை பிசாசானவன் குடும்பத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியம் இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுடைய வீடு மாறும். ஆமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஏன் இந்த வெறுமை வருகிறது? கலாத்திய நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். கலாத்திய நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிப்போமாக.
இப்பொழுதோ இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பலனற்றதும் வெறுமையானதுமான வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி மறுபடியும் நீங்கள் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் நாட்களையும் மாதங்களையும் மாதங்களையும் காலங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே பார்க்கிறீர்களே போதுமானது கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமென் அடுத்தபடியாக வெறுமை வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆமென் வெறுமை என்பது என்னவென்று சொன்னால் முதலாவது ஆமென் ஏற்கனவே சொன்னேன் சந்தோஷமாய் போய்க் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடு போய்க் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை எந்த ஒரு காரியமும் பெரியதாக இருதயத்தை ஆழ்த்தாமல் அமே ஜபம் வேதம் வசனம் என்று சொல்லி அவரோடு அந்த பிரசன்னத்தை அனுபவித்து போய் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு விரக்தி இப்பொழுது ஜபம் வரவில்லை வேதத்தை வாசிக்க முடியவில்லை அமே சோதர மனதிலே ஒரே அளவளப்பு எந்த ஒரு காரியத்தின் திறன்பட செய்ய முடியவில்லை இதுதான் வெறுமை அமே ஸ்தோத்திரம் இங்கே அமை ஏன் இந்த வெறுமை வருகிறது என்று சொல்லுகிறது அமை நீங்கள் அமை பலன் இல்லாத அந்த வழிபாடுகளுக்கு திரும்பி அதாவது பழைய பாரம்பரியங்களுக்கு திரும்புவதனால் வெறுமை வருகிறது இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் நாள் பார்க்கிறவர்களாகவும் நேரம் பார்க்கிறவர்களாகவும் குறி கேட்கிறவர்களாகவும் அமை ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் பல காரியங்களை தேவ பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் அமை ஸ்தோத்திரம் பொல்லாத காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தர் படைத்த நாட்கள் அமை நல்லது என்று கர்த்தர் கண்டார் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கர்த்தர் கண்டார் ஆனால் இன்றைக்கு நாட்களை நேரங்களை அஞ்சனம் குறி சொல்லுதல் இப்படி பல காரியங்களை அமை பிசாசானவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான் இதற்கு பின்னால் அடிமைப்பட்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு தேசத்தில் ஒரு பெரிய வெறுமை இன்னைக்கு தேசமே கண்ணீர் வடிக்கிறது இன்னைக்கு தேசமே அங்கலாய்க்கிறது காரணம் என்ன தேவ பிள்ளைகள் அமை தங்கள் பாரம்பரியத்திற்கு அவர்கள் திரும்பினபடியினால் தேவ பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தை பாராட்டாமல் என் ஆண்டவர் எனக்காக இரத்தம் சிந்தியனை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்காமல் தங்களுடைய பழைய ஜீவியத்திற்கு அவர்கள் திரும்பி அமை கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டு வழிவிலகி ஏனோதானோ என்று கர்த்தரை பிடித்து வைத்துக் கொண்டு தங்கள் பாரம்பரிய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டார்கள் கர்த்தரை முழு உள்ளத்தோடு தேடாமல் உலக காரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் தங்களை அமை ஸ்தோத்திரம் வேதத்தின்படி முழுமையின் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை பாரம்பரியத்தின் ஜீவியங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தார் சொல்லுகிறார்கள் எனவே நான் நாள் பார்க்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் நான் நேரம் பார்க்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அவரிடத்தில் போய் கேட்டால் நன்றாக இருக்க முடியும் எனவே நான் போய் கேட்கிறேன் இப்படி பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு சந்ததி இன்றைக்கு பெருகிவிட்டது கர்த்தர் இந்த கடைசி 70 நாட்களில் அவர் விரும்புகிற காரியம் பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு சந்ததி இன்றைக்கு பெருகினபடியினால் அமைன் வெளியரங்கமான கிறிஸ்தவன் என்கிற காரியத்தை போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளரங்கத்தில் சகலவித பாவங்கள் பாவத்தின் கிரியைகள் இச்சைகள் ஒன்று மாறவில்லை இருதயமோ அமைன் பிசாசானவன் உள்ளே குடிகொள்வதற்கு ஏதுவாக அது அமைன் வெறுமையான இருதயமாகவே இருக்கிறது அந்த இருதயத்தில் தேவ அன்பில்லை அந்த இருதயத்தில் தேவ பிரசன்னம் இல்லை அந்த இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை அமை பெயருக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறபடினால் இன்றைக்கு தேசம் வெறுமையாய் போனது தேசத்தின் குடிகளின் இருதயம் வெறுமையாய் போனது கண்ணீரும் கவலையுமாய் மாறிப்போனது அடுத்ததாக பாருங்கள் நாங்கள் ஏசாய 6:9 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல் போதுமானது ஏன்னு சொன்னால் இந்த ஜனம் எவ்வளவு சொன்னாலும் அதில் மாறுறதே கிடையாது அங்கே காது இருந்தும் கேட்டுட்டு கேட்காது போல போகிறது கண்ணிருந்தும் பார்த்து விட்டு பார்க்காது போல போகிறது அமை ஸ்தோத்திரம் இன்றைக்கு அமை இது தேவ சபைகளுக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கிறது
எந்த ஒரு வசனத்தை பார்த்தாலும் அதுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லை. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் அவைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற இருதயம் இல்லை. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஏராளமான செய்திகள், எச்சரிப்பின் வார்த்தைகள் தேவ ஊழியர்கள் மூலமாய் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று அமைய தேசத்துக்காக உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், தேசம் மாறுதல் அடைய வேண்டும், தேசத்துக்கு சேமம் வேண்டும் என்று சொல்லி அமைய ஏராளமான ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்கள். ஆனால் இன்னும் அதில் சற்றும் ஈடுபாடு இல்லாமல் தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு என்று சொல்லி அமை உணர்வு இல்லாமல் இருக்கிற இருதயங்கள், உணர்வில்லாத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அமைன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அமை தேசத்திலே ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஜனங்கள் வேதனைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் நடுவலை போய்கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஜனத்தின் மேல் பாரம் எடுத்து அந்த தேசத்துக்காய் கதறி அழுது தேவ சமூகத்திலே முழங்கால் பழியிடுகிறவனுடைய இருதயமே தேவ அன்பினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் நிறைந்ததாயிருக்கும். அமைன் சொல்லுங்க. அலையிலோயா. அமைன் சோத்திரம். தேசத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, தன் பக்கத்தில் வீட்டாருக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, தனக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, உணர்வில்லாமல் ஜபம் பண்ணாமல் ஏனோ தானோ என்று வாழுகிற இருதயத்துக்குள்ளே ஒரு வெறுமை வந்துவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனை நிரப்புவது அவனுடைய ஜெப வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய இருதயத்தை மகிழ வைப்பது அவனுடைய ஜெப வாழ்க்கை. அமை சோதர. ஒரு மனிதன் அமை சோதர எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருப்பது அவன் தேவ சமூகத்திலே வடிக்கிற ஒரு கண்ணீர். ஆமைன்னு சொல்லுங்க. ஆமைன். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் எந்த அளவுக்கு நாம் கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கரத்தை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. ஆமைன். அல்லேலூயா. ஓ, இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த இயேசு இயேசுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த இயேசு இயேசுன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறார், ஒரு அழுமூஞ்சா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாருன்னா சந்தோஷப்படுங்க. ஆமைன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் உண்மையாக அந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆள். ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவன் இந்த உலகத்தில் என்ன நெருக்கம் பாடுபத்திர வந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவத்தில் மகிழ்ந்திருப்பான். அவன் இருதயம் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அமைன் சொல்லுங்க. அலையிலோய். உணர்வு உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். உணர்வு உள்ள இருதயங்களாய் பாரம் எடுத்து கர்த்தர் சமூகத்தில் அழ வேண்டும். தேசத்திற்காக, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் முறையிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவநாம மகிமைப்படட்டும். அமை அடுத்த காரியத்தை பாருங்க. ரூத் 1வது அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். நான் உள்ளவளாய் போனேன், நான் நிறை உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில். போதுமானது. இங்கே தான் இருக்கிற அந்த பெத்தேலுங்கிற ஊரை விட்டுவிட்டு வேற ஒரு தேசத்திற்கு அவள் கடந்து போகிறார். அப்பத்தின் வீடு, தேவன் போஷிக்கிற ஒரு வீட்டில் இருந்து ஆமென் அதை விட்டுவிட்டு வேறு தேசத்திற்கு அவள் கடந்து போகிறார். அங்கே போனதெல்லாம் நடந்த காரியம் தெரியுமா? நகோமியின் கணவனும் மரித்து போனார். நகோமியின் பிள்ளைகள் ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். நகோமியினுடைய ரெண்டு மருமகளும் விதவைகளாய் மாறினார்கள். இப்பொழுது மூன்று பேரும் விதவை கோலத்திலே அந்த பட்டணத்தில் நிற்கிறார்கள். வெறுமையாக ஏன் இருதயங்கள் மாறுகிறது தெரியுமா? உன்னை போஷித்து காப்பாற்றி வழி நடத்தி வருகிற சபையை விட்டு நீ வெளியேறி போகிறபடியினால். அமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டு. அடுத்ததாக, வெறுமை ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறன்னு சொன்னால், அமேன், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து, வசனத்தை கொடுத்து திருப்தியாக்கி, சத்தியத்துக்களை நடத்தி, பரிசுத்த வாழ்க்கையை நடத்தி, அமை சோத்திர நல்வழிகளை போதித்து கொண்டு போன அந்த அப்பத்தின் வீடாகிய சபையை விட்டு வெளியேறும் பொழுது அங்கே வெறுமை உண்டாகிறது. அநேகர் இன்றைக்கு சபைக்குள் இருப்பார்கள், ஆனால் சபையின் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அநேகர் அமை சபைக்குள் இருந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் இருதயத்தின் அளவிலே அவர்கள் சபையை விட்டு வெளியேறி பல ஆண்டுகள் இருக்கும். பெயருக்கு சபைக்குள் இருப்பார்கள், பெயருக்கு அமை ஊழியரிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ சபையின் மேலும் ஊழியர்கள் மேலும் அமை கசப்புள்ளதாக அமை வெளியேறின நிலையில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவனுடைய இருதயம் வெறுமையாய் மாறிவிடும். அமைன்னு சொல்லுங்க. அவன் கர்த்தருக்கு பயன்பட முடியாது, தேவ ஆசுவாத்தை பெற முடியாது.
அமேன். அப்பத்தின் வீடாகிய சபையிலே அமேன் எந்நேரும் தஞ்சம் புந்திருக்க வேண்டும், அந்த ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு சபையை நேசித்து, எந்த அளவுக்கு சபையோடு ஊழியரை நேசித்து ஊழியர்களோடு அமைன் தேவ பிள்ளையோடு சபையின் மக்களோடு ஐக்கியம் கண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அமை காரியங்களை அமை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, அமைன் அன்றைக்கு அவருடைய இருதயங்கள் அமை எந்தெந்த வாழ்வதற்கு தகுதி உள்ளதாய் மாறிவிடுகிறது. அமைன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமை இங்கே அமை போன இடத்துல எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார். அமை சோதர் கத்துடைய சபையை விட்டு வெளியேறினார். அமை நம்முடைய ஆசீர்வாதங்கள் அத்தனை இழந்து விடுவோம். மறுபடியும் நகோமி திரும்பி அமை தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகிறார். அங்கே அமை ரூத்து அமை போவாசுக்கு கொடுக்கப்பட்டால், மறுபடியும் ஆஸ்வதிக்கப்பட்டால் அந்த சந்ததியில் இயேசு வந்தார். அமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அமை சோதர் சபையின் மேலும் ஊழியர்கள் மேலும் சபை மக்களோடும் அமை சோதர் ஏனோ தானோங்கிற அமை சோதர் பிடிமானம் இல்லாத ஒரு உறவை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால், அமை சோதர் நல்ல வைராக்கியத்தோடு அமை சபையையும் கர்த்தரையும் பிடித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அமை தேவனுக்குள் உறுதியானவர்களாய் வாருங்கள். அமை கர்த்தர் மீண்டும் உங்களை செழிப்புள்ளதை மாற்றுவார். இருதயத்தின் வெறுமையை கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இருதயத்திலே வெறுமை வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமே, நம்ம எடுத்து வாசிப்போம். இருதயத்திலே ஏன் வெறுமை வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். இனிமேல் இருதயத்திலே வெறுமை வராதிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 2:1 நாம் வாசிப்போம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 2:1 நாம் வாசிப்போமாக. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான். அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள். போதுமானது. அரணை காத்துக்கொள். அரண் என்பது என்ன? கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போயிடும். ஆமே, கர்த்தரோட வார்த்தை மாறாது. உன்னை நான் ரட்சித்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னவர் தெரிந்து கொண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அரணை காத்துக்கொள்ளுங்க. அமை அதுக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. இன்றைக்கு அமை சோதன தேசம் பாதுகாப்புக்காக அலையுது. தேசத்தின் குடிகள் எங்களை பாதுகாப்பார் யார் உண்டு? எங்கே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? என்ன நடக்குமோ தெரியலை. ஒரு நேரத்தில் பணம் இருந்தால் காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற மைண்டெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பணம் இருப்பவர்களையும் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. பணம் இருக்கிறவர்களும் இந்த கொரோனாவிலே மரித்து போகிறார்கள். எப்பேற்பட்டவர்கள் மரிக்கிறார்கள், எப்படி மரிக்கிறார்கள், யாருக்குமே ஒரு தெரியாத நிலை. ஆமே, ரட்சிப்பை காத்துக்கொள்ளாவிட்டால் அரணை காத்துக்கொள்ள முடியாது. பாதுகாப்பு நமக்கு இல்லை. இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு, நம்ம இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு, அமை துளி அளவு கூட நமக்குள்ளே பாவத்தின் கிரியைகள் செயல்படாமல் நாம் அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. ஆமே, எந்த வழியில் நடக்கிறோம்? கர்த்தர் சொன்ன வழியில் நடக்கிறோமா? அமை வழி பிசகி போகாமல் நடக்கிறோமா? சரியான பாதையில் போ. நம்ம போகிற பாதை இடுக்கமாகத்தான் இருக்கும். பரலோகத்திற்கு போகிற வழி அது இடுக்கமானது, ஆனால் பாதாளத்துக்கு போகிற வழி அது விசாலமானது. எனவே நடக்கிற பாதை குறுகலாக இருக்கும். மேடும் பள்ளமும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறது போல தான் இருக்கும். இயேசுவை பின்பற்றி போகும் பொழுது உடனே ஏய் இவ்வளோ பிரச்சனை, இயேசுவை பின்பற்றி போய் இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் பின்வாங்கி போனார்கள் அந்த இயேசுவை என்றைக்கு தெரியும்? அன்னையிலேருந்து ஒரே பிரச்சனை. அமை வழியை அமை சொல்லி காவல் பண்ணு. உன் வழியை சரியாய் கர்த்தருக்குள் நடந்து கொண்டு போ. நீ நடக்கிற பாதையில் அவன் எந்த விதமான பொல்லாத நினைவுகள் உனக்கு வராதபடி, பொல்லாத உலக சிந்தனைகள் உங்களுக்கு வராதபடி, உலகத்தின் மேட்டிமைகள் உங்களுக்கு வராதபடி, உங்கள் வழி சரியாயிருப்பதாக, நடக்கிற பாதை அது சரியாயிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரியான பாதையில் நடந்து கொண்டு போவோம். சரியான ஐக்கியத்தில் நடப்போம். கர்த்தர் காத்து நடத்துவார். ஆமே. அடுத்ததாக வாசிங்க. அதே அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறை என்பது வசனம். வசனம் என்கிற அறை கச்சையை நாம் இருக கட்டிக்கொள்ள வேண்டும். அமைன்னு சொல்லுங்க. அலையில் வசனத்தினால நம்ம நிரப்பியிருந்தா தான் பிசாசனவன் நம்முடைய இறுதி தூக்குள்ள அவன் புகுந்து முடியவே முடியாது. வசனம் இல்லாமல் இறுதியம் இருந்துச்சுன்னா அவன் எந்த பாவ சிந்தையும் எளிதாய் உள்ளே கொண்டு வந்து விடுவான். அமைன்னு சொல்லுங்க. அலையிலோயா. கண்கள் பாவத்தை பார்க்கிறது,
அது சிந்தைக்கு வருகிறது. அந்த சிந்தை இருத்துக்குள்ளே அந்த பாவத்தை கொண்டு போகிறது. ஆனால் நீங்களும் நானும் அம்மை வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருந்தால் அம்மை சிந்தையிலே வந்த அந்த காரியம் உடனே அது இருதயத்துக்குள் போக விடாமல் அம்மை இருதயம் அந்த சிந்தையை தூண்டி அதை டெலீட் பண்ணிடும். அம்மன் சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளே இருக்கிற அந்த வசனம் அம்மை அந்த சிந்தையை ஜெயிக்கிறதாய் மாறிவிடும். வசனம் இல்லாமல் நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியாது. எனவே வசனத்தினால் நிரப்புங்க. அதிகமாக வேதத்தை வாசிங்க. அதிகமாக வேதங்களை தியானம் பண்ணுங்க. அம்மா இந்த நாட்கள் அருமையான நாட்கள். தேவனோடு இருந்து வசனத்தை அதிக அதிகமாக வாசித்து தியானம் பண்ணுங்க. வசனத்தினால் நிரப்ப 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 சகல பாவ கிரியைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை உண்டு. அறையை இறுக கட்டி கொள்ளுங்க வசனத்தினால். அம்மன் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அங்கியை போட்டு பல நாட்களில் ஒரு அங்கி மேலே போட்டிருப்பாங்க. ஒரு அறை கச்சையை கட்டி கொள்ளுவார்கள். ஏன் அப்படின்னா அந்த அங்கி தன் அறையை விட்டு அம்மை விலகாமல் இருப்பதற்கு. கத்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் உங்களை விட்டு விலகாமல் இருக்கணும்னா வசனத்தினால உங்களை இறுக கட்டி கொள்ள வேண்டும். அம்மன் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் விலகாதிருப்புக்கு ஒரே ஒரு வழி உங்களை வசனத்தினால் கட்டி கொள்வது. வசனத்தில் கட்டலை அப்படின்னா அம்மை ரட்சிப்பின் வஸ்திரம் விலகி போயிடும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவத்தில் பிசாசு வந்து வசனத்தை கொண்டே பேசி பில விளவைக்க பார்க்குறான். இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் அம்மை வசனத்தினால் புரட்டி கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை சொல்லியே ஜனங்களை பாவத்துக்குள்ள இழுக்கிறாங்க. வசனத்தை சொல்லியே இடறிவிட பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமே. வசனம் தெரியாவிட்டால் கள்ள உபதேசத்திலே விழுந்து விடுவோம். ஆமேன். சரியான சத்தியத்துக்குள்ளே வளராமல் சத்தியத்துட்டு வழி விலகி போயிடும். வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அது நாம மகிமைப்படுத்தும். நான்காவதாக உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை ஸ்திரப்படுத்து. கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் அபிஷேகத்தை நிறைஞ்சிருங்க. எப்பொழுது அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருங்க. எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. அபிஷேகத்தை விருத்தி பண்ணிக்கொண்டே இருங்க. அம்மன் சொல்லுங்கள் அல்லேலூயா. சோர்ந்து போன ஒரு நிலை இருக்குதா, உடனே ஆண்டவர் சமூகத்தில் முழங்கபடி ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். அம்மன் சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் ஆமாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் 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 சொல்ல காரணம் என்ன, உள்ளே ஒரு பலன் வருவதற்கு. அம்மன் சொல்லுங்க அல்லேலூயா. மாமிச கிரியைகள் உடஞ்சி ஆவிலே ஒரு பலன் வரும். அதனால தான் அதிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண 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 அம்மை மாமிச கிரியைகளெல்லாம் அழிஞ்சி மாமிச எண்ணங்கள்லாம் வெளியேறி இப்போ ஜெபிப்பதற்கு நம்முடைய இருதயம் தகுதி உள்ளதாய் மாறிவிடும். அப்போ ஸ்தோத்திரத்தை பண்ணி அம்மை எப்படி அந்நிய பாஷையில் நிரம்பி அபிஷேகத்தை பெருக பண்ண பெருக பண்ண அம்மை இருதயம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த அன்பினால தேவ பிரசன்னத்தினால. அம்மன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படியாக இருதயத்தை காத்து கொண்ட தேவ பிள்ளையை கூட கூட எந்த கொள்ளை நோயும் சரி எந்த வாதைகளும் சரி எந்த விதமான பிசாசனுடைய தந்திரங்களும் சரி உள்ளே நுழையவே முடியாது. நம்ம நம்ம ரூட்டில் கத்தரை பார்த்து கொண்டு நேராக போய்கொண்டே இருக்கலாம். அம்மன் சொல்லுங்க உலகத்தில் எதுவும் முடக்கப்பட்டாலும் தேவ பிள்ளைகளை யாரும் முடக்கி போட முடியாது. நல்லதே சொல்லுங்க அல்லேலூயா. கத்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கத்தர் சொல்லுகிற காரியம் உங்கள் இருதயம் வாழும். அவன் சொல்ல உங்கள் இருதயத்தை யாரும் வெறுமையாக்க முடியாது. உங்கள் இருதயம் எப்பொழுது நிறைந்திருக்கும் உங்கள் இருதயம் என்னென்னைக்கும் வாழும் என்று கத்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் மகா இரக்கம் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். போன வாரத்திலே ஆமை ஸ்தோத்திரம் இருதயம் ஆமை என்னென்னைக்கு வாழும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த இருதயம் பாலாய் கிடந்ததா அதை பயிர்நலமாய் மாற்றுவேன் அதை ஏதேனை போல மாற்றுவேன் என்று சொன்னேன். இந்த வாரத்தில் எங்களோடு ஆமை வெறுமையாக்கப்பட்ட இருதயங்களை நான் வாழ வைப்பேன் கதை சொல்லியிருக்கிறேன். உன் இருதயங்கள் வெறுமையாக்கப்படாமல் பார்த்துக்கொள் கவனமாயிரு என்று சொல்லி எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இதை வாழ்க்கையில் அப்படியே செய்து நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அன்றுவரே உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அன்றுவரே சோத்திரம் எங்களை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் இருதயம் எப்பொழுதும் அந்த தேவ மகிமையில் நிரப்படப்படதாக இருக்க வேண்டும். அம்மை அப்பொழுது மாத்திரம் எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். நாட்கள் எங்கள் அதிக அதிகமாக எங்கள் இருதயத்தை கத்தரோடு இருந்து அம்மையை நிரப்பிக்கொள்ள கிருபை தாரும். அப்படி கிருபையில் கருத்துக்களை தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதியும்
வியாதிகளுக்கெல்லாம் பலவீனங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் போஷித்து ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி கிருபையை நடத்த நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை உள்ள கரத்துக்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தின் குடிகள் யாவரையும் கத்தர் காத்துக்கொள்ளும். தேசத்தில் எந்த ஒரு அநேக அசம்பாவிதங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அடுவரை சிறு பிள்ளைகள் நம்ம ஏராளமாய் பாதிக்கப்படுகிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி தேசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம் உம்முடைய கிருபையில் கரத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். எல்லோரும் சொல்லும் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல பகாரங்களை மறவாதே ஆமென் ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யுன்யக்கமும் இன்றும் என்றும் உங்களோடும் என்னோடும் தேசத்தின் குடிகள் அனைவரோடும் இருந்து நம்மை பாதுகாப்பதாக ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.